நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிருஷ்ண ஜனனத்தை பத்தி. எல்லாருக்குமே கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும், குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும். கிருஷ்ண ஜனனத்தை பார்க்கலாம். வசுதேவர் தேவகியுடைய திருமணம் விமர்சையா நடந்தது. தேவகியுடைய சகோதரன் கம்சன் முன்னாடி இருந்து சந்தோஷமா அதை நடத்தி வைக்கிறார். தேர்ல தங்கையும் அவளுடைய கணவரையும் ஆசிர்வதித்து வந்துட்டிருக்கார். 400 யானைகள், 200 வேலையாட்கள், 15,000 குதிரைகள், 1,800 ரதங்கள்னு படசூழ வந்துட்டிருக்கா. இந்த சந்தோஷ நேரத்தில் ஒரு அசரீரி, கம்சா, உன்னுடைய சகோதரி தேவகியின் 8வது குழந்தை உன்னை அழிக்க போகிறது அப்படின்னு சொல்றது. உடனே கம்சனோட மனசு மாறிடுறது, பயம் வந்துடுறது. தேவகியை நான் அழிக்க போறேன்னு கிளம்புற. வசுதேவர் அவர்கிட்ட சொல்றார், என்னுடைய மனைவினால உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்க போறது இல்லையே, உங்களுக்கு கஷ்டம் எங்களுக்கு பிறக்க போற குழந்தைகள்னால தானே, அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்ற. கம்சன் உடனே இவா ரெண்டு பேரையும் போய் காராகிரகத்துல அடைச்சு வச்சுடுற. அவ்வளவு நேரம் பாசமா இருந்தவருக்கு இப்ப பயம் வந்துடுத்து. எப்படியாவது இவாளை கஷ்டப்படுத்தணும், இவாளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை வாழ விடக்கூடாது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார். சாதாரணமா தன்னுடைய சகோதரிக்கு குழந்தை பிறந்ததுன்னா ஒரு அண்ணாவோ அல்ல தம்பியோ வருவா, எதுக்கு வருவா, குழந்தைக்கு புண்ணியாஜனத்துக்கு சீர் கொடுக்கறதுக்கு வருவா, குழந்தைய தாளாட்டுறதுக்கு வருவா, பூணல் போது அந்த குழந்தைய தோல் தூக்கி சந்தோஷப்பட்டுப்பா, கல்யாணத்தும் போது மாலை மாத்துறதுக்கும் தோல் தூக்கிறதுக்கும் வருவா. ஆனா இங்க கம்சனோ ஒவ்வொரு குழந்தை பிறந்தப்புறம் வந்து அந்த குழந்தைய அவன் அம்மா அப்பா கண்ணெதற்கே அடிச்சு கொல்றது, இதேதான் அவனுக்கு வேலை. இப்படியே பண்ணிட்டு இருந்தா 6 முறை கர்ப்பம் தரித்தாள் தேவகி. 6 குழந்தையும் அப்படியே போயிடுத்து. ஒவ்வொரு தடவையும் ரெண்டு பேரும் அப்படி அழுவான். அம்மாவும் அப்பாவும் பகவான் கிட்ட முறையிடுவான், இந்த குழந்தையாவது எனக்கு தங்கணும், இந்த குழந்தையாவது நல்லா இருக்கணுமே அப்படின்னு பயப்படுவான். இந்த மாதிரி 6 முறை ஆனதுக்கு அப்புறம் 7வது முறை கர்ப்பம் தரித்தார் தேவகி. அப்போ அந்த குழந்தை கலைஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிறான் கம்சன். தான் கிட்ட பயந்தது, தான் எப்படியும் பிறந்தா அழிச்சுடுவோமோ அப்படிங்கிற பயத்தில் முன்னாடியே போயிடுத்து அப்படின்னு மமதை கொள்கிறாங்க. ஆனால் பகவான் என்ன பண்ணியிருக்கார், இவளுடைய வயிற்றில் இருந்த அந்த குழந்தைய வசுதேவருடைய மற்றொரு மனைவி ரோஹிணி உடைய வயிற்றுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அந்த குழந்தை தான் பலராமனாக வந்து பிறக்கிறது, கிருஷ்ணனுடைய சகோதரர். இப்போ 8வது கர்ப்பம், இப்போவாவது நல்லது நடக்கும் அப்படின்னு தேவகியும் வசுதேவரும் காத்துருக்கிற நேரம். எப்போவுமே நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில சூசனைகள் தெரியும்னு சொல்லுவான். என்ன நல்ல சகுனங்கள் நமக்கு தெரியும். ராம அவதாரத்தில் லக்ஷ்மணர் ராமர்கிட்ட சொல்கிற, லங்கைக்கு போகும்போது சீதா பிராட்டியை கூட்டிகிட்டு வரணுங்கிற நேரத்தில் அவர் சொல்கிறார், நம்ம போன காரியம் தடப்படாதுன்னா ஏன்னா தென்றல் சுகந்தமாக வந்து வீசுறது நல்ல சகுனமாக இருக்குது அப்படிங்கிறார். அந்த மாதிரி இப்போ ஒரு அவதாரம் வரப்போகிறதுங்கிறத அந்த சகுனம் நல்லா தெரியுது. நட்சத்திரம் என்றைக்கும் இல்லாமல் ரொம்ப பிரைட்டாக மின்னின்னு இருக்கு. தாமரை தடாகத்தில் அப்படியே பூத்து குலுங்கிறது தாமரை. காட்டுலலாம் எல்லா மரம் செடி கொடி எல்லாமே பூத்து குலுங்கிறது அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. வண்டுகள் ரீங்காரம் இடுற, அழகாக கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. பட்சிகள் ஏதோ சந்தோஷப்பட்டுக்கிற மாதிரி சப்தம் எழுப்புறது. இந்த அதிகாலை நேரமும் இந்த பிரம்ம முகூர்த்த டைத்தில் ஒரு 4 மணி வாக்கில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேர்ட்ஸோட சவுண்ட், சர்பிங் ஆஃப் பேர்ட்ஸ் அவ்வளோ இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி கந்தர்வர்கள் நடனம் ஆடிட்டு இருக்கா, எல்லாரும் சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு இருக்கா, தேவர்கள் பூ மாதிரி பொழிஞ்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்தில் நீர்நிலைகள்லாம் குதிச்சு குதிச்சு சந்தோஷமாக போகிறதா. இந்த டைத்தில் இது என்னன்னா ஒரு நல்ல நாள், அஷ்டமி, நள்ளிரவு. அந்த நேரத்தில் ஆவணி மாதம், பகவான் கிருஷ்ணரா வந்து அவதரிக்கிறார். எப்படி இருக்கார் பார்க்கறதுக்கு, பகவான் என்னெல்லாம் போட்டுப்பாரோ அதெல்லாம் போட்டுன்னு இருக்கார். கையில் கதை இருக்கு, சங்கு இருக்கு, சக்கரம் இருக்கு, தாமரை இருக்கு, மனமாலை, வைடூரியம், வைஜெயந்தி எல்லாம் போட்டுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கார். விஷ்ணுவே அங்கே இருக்கார். இவா ரெண்டு பேரும் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிறா, இன்னொரு பக்கம் இவாளுக்கு பயம் ஏற்படுறது.
கம்சன் வந்துட போறான், நீ உன்னுடைய ஸ்வயரூபத்துக்கு வர வேண்டாமா, உன்னோட சாதாரண குழந்தையான ரூபத்தை மாத்தி கொள்ள வேண்டாமா அப்படின்னு கேட்கிறா. ராமாவதாரத்தின் போது ராமர் அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டுதான் நடந்தார். அதுவாது கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் இந்த பகவானும் கிருஷ்ண அவதாரத்துல அப்பா சொன்ன உடனே தன்னுடைய ரூபத்தை மாத்திட்டார். ஒரு சின்ன குழந்தையா அப்படி கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறார். இத்தனை நேரம் எல்லாரையும் தூங்க பண்ணிருக்கார் பகவான். ஸ்லீப்பிங் சிட்டி அப்படின்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல, டிரான்ஸ்பர்ட் எபிதட். அந்த மாதிரி அங்க இருக்கிறவா எல்லாரும் தூங்கிட்டா, யாருக்குமே இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்குங்கிறதே தெரியல. சுவாமி சொல்ற, என்னை கொண்டு போய் நீ வந்து கோகுலத்துல விட்டும், யசோத பக்கத்துல விட்டுட்டோ, அங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைய இங்க ஆசிண்டு வா அப்படின்னு சொல்ற. உள்ளூர வருத்தம், இப்பதான் பிறந்திருக்கு இந்த குழந்தைய பிரியணுமேன்னு. வேற வழி இல்லை, வசுதேவர் அந்த குழந்தைக்காக கூட்டிண்டு வெளியில வரார். யாருக்குமே ஒன்றும் தெரியாது, யமுனையில வெள்ளமா பெருக்கெடுத்து ஓடுறது, தூய பெருநீர் யமுனை அப்படின்னு ஆண்டாள் அனுபவிப்பா. காரணம் என்னன்னா, தூய்மையும் பெருமையும் வாய்ந்தவள். பகவான் ஸ்பரிசம் பட்ட உடனே அழகா வழிபடுறா யமுனை. ஆதிசேஷனோ கொடையா போய் நிக்கிறார். எப்பவுமே அரவம் மேலதானே பகவான் படுத்துட்டு இருப்பார், சைனிச்சுட்டு இருப்பார். ஆதிசேஷன் கூடவே போறார், கொடையா போறார். அங்க போய் கோகுலத்துல அந்த குழந்தைய சேர்த்தாச்சு. யசோத பக்கத்துல இருந்த பெண் குழந்தைய ஆசிட்டு வந்துடுறார் வசுதேவர். இப்பதான் தெரியறது ஒரு குழந்தை பிறந்திருக்கு காராகிரத்துலன்னு கம்சனுக்கு. யோக மாயையை அழிக்க வரும்பொழுது அவ கம்சனுடைய கையை விட்டு விரட்டுன்னு போயிடுறா. அப்ப அவனுக்கு தெரிஞ்சு போயிடுத்து இந்த குழந்தை வேற எங்கேயோ வளர்றது அப்படின்னு. அங்க ஒரே சந்தோஷம் குதூகலம் கோகுலத்துல, இவ்வளோ அழகா ஒரு குழந்தை பிறந்திருக்கே அப்படின்னு. வசுதேவர் அங்க கொண்டு விட்டுட்டு வந்துடுறார். இவளுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. ஆனா நந்தகோபருக்கு அவ்வளோ சந்தோஷம், இப்படி ஒரு அழகான பையனா இருக்கானே அப்படின்னு. கோபிகா ஸ்ரீகள்லாம் வரா, விமர்சையா விழா நடக்கிறது. அங்க கிருஷ்ணரை சந்தோஷமா கொண்டாடுறா. கர்க்க முனிவர் சகஸ்ர நாமமுடைய அந்த பகவானுக்கு கிருஷ்ணா அப்படின்னு பெயர் வைக்கிறார். கிருஷ்ணாங்கிற பெயர் உச்சரிக்கும் போதே எவ்வளோ ரம்யமா இருக்கு. சச்சிதானந்தம் என்று பொருள். பகைமையை வெல்லக்கூடியவர், பாவங்களை களைபவர் அப்படின்னு அர்த்தம். கருமை ஆனவர் கிருஷ்ணர், ஆனால் நம்மளுடைய இருளை போக்கக்கூடியவர் அவர். அழகா அவருக்கு பெயரை வைக்கிறார். ரகசிய நாமகரணம் நடைபெறுறது. இதுக்கு நடுவுலேயே கிருஷ்ணர் பூதன வதம் பண்றார், திருணாவர்தன வதம் பண்றார், அப்புறம் சகடாசுரன், பகாசுரன், இப்படிலாம் நிறைய வதங்கள். கிருஷ்ணரும் பலராமனும் சேர்ந்து விளையாடுவா, தத்தி தத்தி போவா. அப்போ தேனுகாசுரனை பலராமன் வதம் பண்றார். இப்படிலாம் நிறைய நிகழ்வுகள். யசோதையோட கிருஷ்ணர் சந்தோஷமா விளையாடிட்டு இருப்பார். அந்த நேரத்துல அம்மா மண்ணை தின்னியா கிருஷ்ணா அப்படின்னு வாயை திறக்க சொல்றத வாயுள் வையகமே வச்சுட்டு இருப்பார். ஆழ்வார்கள் அனுபவிப்பார். இவ்வளோ அழகா எல்லாத்தையும் அந்த பிரபஞ்சத்தையே வாயை திறந்து காட்டுவார். அவருக்கு நவநீதம் தான் ரொம்ப பிடிக்கும். லீலாசுகர் அனுபவிக்கிறார், பகவானுக்கு கொஞ்சம் வெண்ணையை கொடுங்கோ அவர் அத்தனை சௌபாகியங்களும் கொடுப்பார், சந்தோஷப்படுவார்னு. நவநீத கிருஷ்ணன் அதனால தானே பேர். இப்படியே அவரை ஒரு நாள் ரொம்ப விஷமம் பண்றார் கிருஷ்ணர்னு அம்மா உரல்ல கட்டி போடுறார். அப்போ அவர் போய் யக்ஷர்களை காப்பாத்துறார். நலகூபுரன் மணிகிரீவன் ரெண்டு பேரை காப்பாத்துறார். இப்படி பாப விமோச்சனம் கொடுக்கிறார் அவருக்கு. அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய லீலைகள் நிறைய. கோவிந்த பட்டாபிஷேகம் நடக்கிறது. அதுக்கு முன்னாடி அவர் கோவர்தன கிரியை தூக்கி நிற்கிறார். பிரஜையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் காப்பாத்துறார். காளிங்கன் மேலே ஏறி நின்று நர்த்தனம் ஆடுறார். காளிங்கனோட கர்வத்தை ஒழிக்கிறார், கர்வ பந்தனம் பண்ணிடுறார். அங்கேருந்து போய் ராச கிரீடை, கோபிகா ஸ்ரீகள்னா அவளா ரிஷிகள் தானே, ரிஷிகளுடைய மறு ஜென்மம் கோபிகா ஸ்ரீகள். கிருஷ்ணர்கிட்ட அவ்வளோ ஆசையா இருக்கா, அவளோட ராச கிரீடை ராச லீலைன்னு சந்தோஷப்பட்டுக்கிறார் கிருஷ்ணர். ருக்மணி தேவிய கல்யாணம் பண்ணிக்கிறார். கிருஷ்ண பகவான் பாண்டவ தூதுவனாக போறார், சாரதியா போறார் அர்ஜுனனுக்கு. விஸ்வரூபதாரியா நிற்கிறார், கீதோபதேசம் கொடுக்கிறார், எல்லாம் நமக்கு பண்ணியிருக்கார். பகவத்கீதை மாதிரி ஒரு பெரிய நூலை பார்க்க முடியுமா, அதை நமக்கு கொடுத்துருக்காரே பகவான் கிருஷ்ணர். இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்த்தது கிருஷ்ணனுடைய ஜனனத்தை பற்றி தான் நம்ம பார்த்தோம். அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தொமித்த முக்தாபித பத்மயோனிகி அனந்த பூமா மமரோக ராசிம் நிருந்திவாதாலே வாச விஷ்ணு
கிருஷ்ணா சரணம். கிருஷ்ண பகவானை நமஸ்காரம் பண்ணி வேண்டிப்போம். எல்லாருக்கும் சகல சௌபாகியமும் கிடைக்க வேண்டும். ரொம்ப சந்தோஷம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.